ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நானும் என்னுடைய நண்பர் வந்து பாத்தீங்கன்னா பிரபும் அப்படியே கிளம்பிட்டோம் கார் எடுத்துட்டு. ஆமா சரி, இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு இடம் கண்டுபிடிக்கணும். ஆமா, புதுசா வந்து நாங்க தேடல். சரி, கார் எடுத்துட்டு எங்கேயாவது போய் ஒரு ஏதாவது எப்படி சொல்றது ஒரு நல்ல இடம் இருக்குமா, சுற்றுலாத்தலம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடி கார்ல போயிட்டு இருக்கோம். எங்களாலேயே வந்து எந்த இடம்னு தெரியாது, நாங்க அங்க போய் தான் நாங்க வந்து எந்த இடம்னு சொல்ல முடியும். நீங்க வந்து பெரிய சேவை செய்யறீங்க. இப்போ வந்து யார் இடம் வந்து மத்தவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சே தரீங்க. முன்னாடி இருக்கிற இடமெல்லாம் பார்த்தோம், புது இடங்களே நம்ம கண்டுபிடிச்சு தரோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊர் சுத்துறோம், நாளைக்கு பேர் வாங்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி கூட வந்து டூர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க சார். அப்பெல்லாம் நம்ம பைக்ல தான் போனோம். அது இல்லாம நம்ம அப்ப வந்து என்ன சொல்றதுங்க, ஒரு இந்த மாதிரி தேடலோட போனது இல்லை. ஒரு வண்டி எடுத்து நம்ம இருக்கிற அந்த ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவோம், அப்புறம் இருக்கிற அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவோம். ஒரு இந்த மாதிரி யூடியூப் சேனல் போடுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லைங்க. அப்புறம் ஸோ இப்போ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெசர் பீரியடில் தான், டைமில் தான் இந்த மாதிரி போகிறோம். நம்ம செய்ய வேண்டிய கடமையெல்லாம், வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு தான் ஸோ இந்த லெசர் பீரியடில் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நம்ம வந்து என்னன்னா நம்ம மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக வந்து ஏதாவது இடம் இருந்ததுன்னா அப்படின்னா அந்த இதை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்து இப்போ நம்ம வந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக வந்து நம்ம போடுறோம் இல்லையா. நமக்கும் டைம் பாஸ் ஆகுது, இதே மூலமாக வந்து மற்றவங்களுக்கும் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் கொண்டு போய் சேரும், அதுக்காக வேண்டிதான் இல்லையா. ஆமாம் சார். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ கோபியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அப்படியே இருக்கோம். என்ன இடம் சார் இது? என்ன இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா கணக்கம்பாளையம்னு சொல்லிட்டு. கணக்கம்பாளையம். ஆமாம். ஸோ இந்த கணக்கம்பாளையம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. சரி. ஸோ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விசாரிக்க போகிறோம். விசாரிச்சுட்டு இங்கே ஏதாவது ஒரு கோயில் இருக்குதா இல்லை ஏதாவது பார்க்க வேண்டிய இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எதுக்கு தெரிகிற இது வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த மலைக்குள்ளே தான், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நாங்கள் போகிறோம். இந்த அந்த கடைசியில் தெரிகிற பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா மலை அடுக்கடுக்காக இருக்குது. ஆமாம். ஸோ அங்கே தான் வந்து ஏன்னா நமக்கு ஒரு ஐடியா, ஏன்னா கோபி அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மலைப்பகுதி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோயில் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும், இல்லாட்டி அனிமல்ஸ் நடமாட்டம் உள்ள பகுதி ஏதாவது இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் வந்து இப்போ நம்ம ரெண்டு பேரும் பிரபு இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள், கிராமத்து மக்களை கேட்போம். சரிங்களா? ஆமாம் சார். இப்போ இங்கிருந்து 10 கிலோமீட்டர் இருக்குங்களா? இப்போ தூரமாக இருக்கிற மாதிரி தெரியுதா? இல்லை, இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அந்த மலைப்பகுதி தெரியும் சார். அங்கே தெரியுதுல்ல அந்த மலைங்களா? ஆமாங்க. அப்போ ஏன்னா நம்ம ஏரியாவே பார்த்தீங்கன்னா கோபி சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பாருங்க எதுக்கால தெரியுதுல மலை, இது மாதிரி ஊரை சுற்றிலுமே மலை இருக்குது. இப்போ நம்மளுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மலையை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பாட் இருக்குது, ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க. அந்த கோயிலில் சுற்றி பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் நடமாட்டம் இருக்கும், அப்புறம் ஒரு சக்தி வாய்ந்த கோயில் அப்படிம்பாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம தேடி போயிட்டுருக்குறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஊர் சுற்றுலாம் வாங்க அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம், நானும் நண்பனும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கோபியில் வந்து ஒரு அவுட்டரில் ஒரு மலைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோயில் பிரபு? பொன்னாச்சி அம்மன் கோயில். பொன்னாச்சி அம்மன் கோயில் அப்படி இருக்குன்னு சொன்னாங்க, அது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கோயில் நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்குறோம். ஸோ நாங்கள் வந்து எதுக்கால வந்து இப்போ நாங்கள் வீடியோ மூலமாக காட்டுறோம் பாருங்கள் அந்த மலைத்தொடரை வந்து. ஸோ அந்த மலைக்குள்ளே தான் போயிட்டு போக போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தூரத்தில் தெரியக்கூடிய அந்த மலைத்தொடருக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. தூர் பொன்னாச்சி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மக்கள் வந்து சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மலைத்தொடருக்குள்ளே தான் இப்போ நாங்கள் போக போகிறோம் ரெண்டு பேரும். சரி வாங்க, அந்த கோயிலில் என்ன விசேஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, கட் பண்ணிடுறேன். பொன்னாச்சி அம்மா, ஏ பொன்னாச்சி அம்மா கோயில் ஏன்னா இந்த ரைட்டில் போடலண்ணா, தார் ரோடே போகுதுண்ணா. சரி சரி, நல்லா இருக்கு கோயில், நல்லா இருக்குண்ணா. இந்த சைடு ஆ சரிண்ணா, சரிண்ணா, போகலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை, கோயில் நல்லா இருக்கு. சரி, இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வனப்பகுதிக்குள்ளே அப்படி போயிட்டுருக்கோம் பாருங்க. ஸோ எங்கள் தேடலில் கிடைத்த அடுத்த வீடியோ. ஸோ கோயில் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படியே நானும் நண்பரும் அப்படியே போயிட்டுருக்கோம். பக்கத்தில் தான் இருக்கோம், இருந்தாலும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வனப்பகுதிக்குள்ளே போகிறப்ப வந்து எச்சரிக்கை விடணும். ரெண்டு பக்கமும் அப்படியே கண்ணை பார்த்துட்டே போகணும். ஏன்னா ஏதோ யானைகள் வந்ததுன்னா ஓடுவதற்கு தயாராக இருக்கணும் பார்த்தீங்கன்னா. ஆமாம்,
இல்லை தமாசு இல்லை, ஏன்னா இது வந்து வன, இது வந்து மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி. இது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கோயில் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியல. நாங்கள் இருந்தாலும் கோயில் இருக்குங்கிற தைரியத்தில் வந்து நாங்கள் உள்ளே வந்துட்டோம். சரி பார்ப்போம், ரொம்ப தூரமாக இருந்தால் திரும்பி வந்துடும். ஏன்னா இது வந்து ஓ கோயில் வந்து பார்த்திங்கன்னா மலை உச்சியில் இருக்கா தெரியலையே, எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள் பாறைகள், ஏன்னா மக்கள் நடமாட்டம் வேற இல்லையே. ஏப்ரப்பு மக்கள் நடமாட்டம் வேற இல்லை, பக்கத்தில் தான் இருக்கான். தைரியமாக போகலாமா? இல்லை கோயிலோட அறிகுறியே தெரியல, சீக்கிரம் பெட்ரோல் இருக்குது சார், பாதி இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்து வண்டி போயிருக்கு பாருங்கள், போயிருக்காங்களா? ஸோ எதுக்காக தெரியக்கூட மலைக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குதா என்னன்னு தெரியல, பார்ப்போம். பாருங்கள் என்ன எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே. இன்னும் இது பார்த்தீங்கன்னா சாமி கோயில் வருமா? வரும் சார், வரும். திரும்பிடலாமா? திரும்புறதுக்காக கஷ்டப்பட்டு வந்தோம் நம்ம. அப்படியா? இருந்தாலும் வந்து ஒரு பயம்தான் சாமி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து. இது நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யானைகள் சிறுத்தை இதெல்லாம் நடமாடக்கூடிய பகுதி, நம்ம யாரை காப்பாற்றுறது? கோயில் தெரியுதா பார்ப்போம். கண்ணு கெட்டிய தூரத்துலேயே வந்து கோயில் தெரியலையே. அந்த அம்மா போகலாம் தானே சொன்னாங்க? போகலாம் தான் சொன்னாங்க. சின்ன இல்லை இல்லை சொன்னாங்க. அப்படியா? சரி பார்ப்போம். இன்னும் சுரங்க மாதிரி தோண்ட தோண்ட கிடச்சிக்கிட்டே இருக்குது எங்களுக்கு தேடலில். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனலுக்கோசரம் தேடல் இப்போ வர்றப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ இடமெல்லாம் இருக்குதா? ஆமாம், இருந்தாலும் ஒரு பயம் திகில், யாருமே இல்லாத இடத்துக்கு வர்றப்போ வந்து ஒரு பயம். மாஸ்க் வேறு போட்டிருக்கேன், யானை கேட்க போதா மாஸ்க்கு? தம்பி மாஸ்க் போட்டு உள்ளவான்னு சொல்லிட்டு சார் ரொம்ப தூரமாக இருக்க மாட்டேங்க. இங்கே பாருங்க, அதாவது எதுக்க மாதிரி வந்தால் கூட கேட்கலாம். இது மலையில் இருக்கா கீழே இருக்கா தெரியலையே. இது மலை மேலே ஒரு ஒரு கிலோமீட்டர் போவோம், ஆகாதுன்னா திரும்பிடுவோம். இல்லை கோயில் மட்டும் காமிச்சிட்டு வந்துடுவோமா? ஏதாவது வந்ததுன்னா ஏதாவது ஹேன லட்சியெல்லாம் இருக்கா கீழே? ஒன்றும் இல்லை இல்லை இல்லை, ஏதாவது விலங்குகள் நடமாடன அறிகுறி ஏதாவது இருக்கா பாரு. மனசு காலடி தான் இருக்கா? ஏன்னா விலங்குகள் காலடி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல கோயில் வந்துருச்சா? ஸோ நாங்கள் வந்து நானும் என் நண்பனும் பயத்தோடு அப்படியே வந்தோம் அந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஸோ பார்த்தீங்கன்னா ஆஹா இந்த கோயிலை கண்டிப்பாக பிடிச்சிட்டோம். வாவ் என்ன அருமையான ஒரு கோயில் ஒரு காட்டுக்குள்ளே பாருங்கள். ஸோ தேடல் நம்ம சும்மாவே இருக்கக்கூட பாருங்கள், தேடலில் வந்து அருமையான பாருங்கள் கடுமையான காட்டுக்குள்ளே வந்து ஒரு பாருங்கள் இது வந்து. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக நானும் என் நண்பன் பிரபு வந்து பயந்துகிட்டே தான் அந்த காட்டுக்குள்ளே வந்தோம். சரி என்னடா இது நடக்க நடக்க போயிட்டே இருக்குது, இது என்ன என்ன காலடி? மானோட காலடி அது. ஸோ மான் இருந்தால் பிரச்சனை இல்லை, யானை இருக்கக்கூடாது. அப்படியா? ஸோ பாருங்கள் இந்த நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கக்கூடிய இதுதான் அடர்ந்த காட்டுகளுக்கு நடுப்புற பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது கோயில் பாருங்கள். நண்பர் அப்படியே போயிட்டுருக்காரு. ஓ கொண்டு இறங்குற இதெல்லாம் நடக்குதாங்க. ஸோ பாருங்கள் இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கோயில் வந்து இது மலைக்குள்ளே இருக்கிறது கொண்டம் இறங்குற இதெல்லாம் நடந்திருக்கு பாருங்கள், அதுக்கான அறிகுறி. ஓ அருவாள். ஸோ இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை போகுது, அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மலைக்குள்ளே போகிறது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்கி தேடலில் வந்து எங்களுடைய தேடல் வந்து வீண் போகலை. இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே வந்து எங்களுடைய கடவுளுடைய கிருபையே என்னன்னு தெரியல, எங்களுக்கு புது புது கோயிலாக வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படியே கிடச்சிட்டே இருக்குது. ஸோ இந்த தேடலில் ஸோ இதுக்கு வந்து நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். ஒரு மலைக்குள்ளே வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தேடி வந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா வீண் போகலை. இப்போ எதுக்கு இப்படி மூச்சு வாங்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா மலைக்குள்ளே வந்து கொஞ்சம் பயந்து பயந்து உள்ளே வர்றதுனால கொஞ்சம் பயம். சரி ஏன்னா ஏதாவது விலங்குகள் ஏதாவது வந்துருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான். இதனால் நாங்கள் தைரியமாக வந்து நானும் நண்பனாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு கோயில் அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடு காட்டுக்குள்ளே வந்து நடந்த காட்டுக்குள்ளே நடு காட்டுக்குள்ளே வந்து இப்படி வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கே கிடைக்கக்கூடிய இது வரப்பிரசாதம்.
ஸோ பரவாயில்ல. எங்கள் தேடலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற கோயிலாக வந்து இங்கே கண்ணுக்கு கிடைக்குது. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம நண்பர் வந்து பிரபுக்கு அவருக்கு நன்றி. அவர் மூலமாக தான் இன்றைக்கி வந்து ஒரு தேடலில் வந்து இந்த ஒரு மலைக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில், இது என்ன கோயில் பேர் தெரியல, சரி நம்ம படித்து பார்ப்போமா. ஆ, என்ன கோயில் சொன்னீங்க? ஆ, பூனாச்சி அம்மன். இது பாருங்கள், இது இந்த இந்த கோயிலோட பேர் பாருங்கள், காட்டுங்க பாருங்கள். அருள்மிகு பொன்னாச்சி அம்மன் கோயில். பிரதிவாரம் வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை அபிஷேக ஆராதனை பூஜைகள் நடைபெறும். அமாவாசை தோறும் மாத பண்டிகைகள் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். ஓகே. ஸோ இது வந்து இந்த கோயிலுக்கு பேர் வந்து பொன்னாச்சி அம்மன் கோவில். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே, நடு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திகிலான ஒரு பயங்கரமான கோயில் இது. ஆனால் சுற்றிலும் வந்து யானைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ காலடி வந்து பார்த்திங்கன்னா, விலங்குகளோட காலடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நடந்து வர்றப்போ பார்த்திங்கன்னா காலடிகள் இருந்தது. ஸோ இது பகல் டைமுங்கிறதுனால வராது. ஸோ சாயங்காலம் வந்து அதனால தான் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு மேலே வந்து யாரும் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முன்னாடியே போட வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 1:30 தான் ஆகுது. ஸோ அதனால் இப்போ விலங்குகள் இல்லை, இருந்தாலும் நாங்கள் எப்படியோ கொஞ்சம் தைரியத்தோடு உள்ளே வந்துட்டோம். சரி, ஓகே. கோயில் அமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கிடைக்கக்கூடிய கல்லில் கருங்கருக்கு கருங்கல்ல எடுத்துகிட்டு ஒரு காம்பவுண்டு மாதிரி அப்படியே கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி கட்டினது, ஏன்னா இது விலங்குகள்லாம் உள்ளே வரக்கூடாதுங்கிற வருஷம் பாறையிலே கட்டியிருக்காங்க. இருந்தாலும் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பாருங்கள் ஃபாரஸ்ட் தடங்கள். ஸோ இதெல்லாம் வந்து யானைகள் வரக்கூடிய இடம். ஸோ யானை ஓடிச்சிட்டு வந்துருக்குது. ஸோ பரவாயில்ல. இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப ஆதி காலத்தில் இந்த கோயில்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் வந்து என்ன ஹைட் இருக்குது வேல். ஸோ இங்கே ஒரு மலை இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மலை வர மாதிரி இருக்குது. ஸோ பெட்டர் வந்து நம்ம வந்து சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? அடர்ந்த ஏன்னா இது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து எத்தனை ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்குமா உள்ளுக்குள்ளே? 1 கிலோமீட்டர். ஸோ நாங்கள் இந்த இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபாரஸ்ட் அவுட்ருக்குள்ளே தான் இருக்குது. அந்த அவுட்டரில் தார் ரோட்லேருந்து 3/4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இப்போ இந்த கோயில் இருக்குது. ஸோ எதுக்கால தெரியக்கூடிய ஒத்தையடி பாதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற பாதை. பாருங்கள் இந்த பாதை. ஸோ இந்த பாதை வந்து எது வரைக்கும் போகணும்னு தெரியல. அப்போ அங்கே தெரியக்கூடிய மலைக்கு தான் போகக்கூடிய அந்த பாதை. இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து ஒரு அளவுக்கு மீறி வந்து காட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதோடு நின்றுக்கிட்டோம். ஸோ ஏன்னா இந்த நம்ம யாராவது கேட்டால் கூட அந்த கோயிலுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ஏன்னா நம்ம வனவிலங்குகள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதிங்கிறதுனால வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எல்லை மீறி வந்து நம்ம போகக்கூடாது. நம்மளுடைய போகக்கூடிய பயணம் வந்து ஒரு பாதுகாப்பான பயணமாக இருக்கணும். அதே சமயத்தில் இந்த ஒரு ஆல்வேஸ் பி ஹாப்பி யூடியூப் சேனலாக கோபிச்செட்டிப்பாளையம் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த கோயிலோடு நிறுத்திக்கிட்டோம். ஆனால் இது பின்னாடி இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் வந்து போக விரும்பவில்லை. அது வந்து நமக்கு வந்து பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இறைவனை வேண்டிக்கிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கொரோனா பெருந்தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றும்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற வந்து பொன்னாச்சி அம்மனை வந்து நாங்கள் வேண்டிக்கிட்டோம் மக்களுக்காக தான். சரி சரி, கொஞ்சம் சரி, நீ வந்து டைம் நாங்கள் கோயிலை பார்த்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போட்டிருக்க வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் ரொம்ப வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் வந்து எடுத்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பற்றி எதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் தெரிவிங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புது புது வந்து தேடலில் புது புது கோயிலாக கண்டுபிடிச்சி நாங்கள் போட்டுகிட்டே இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். பாய்.